ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி பேன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நல்லா டேஸ்டியான, கொஞ்சம் கலர்ஃபுல்லான ரெசிபி, ரொம்பவும் ஹெல்த்தியானது. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள்ஸ்பூன் கறி மசாலா தூள், அரை டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற ப்ராக்கோலி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ரோக்கோலி வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுனால இன்னும் இருக்கிற தண்ணி கூட நல்லா சுண்டிக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு தேவையான பதத்துக்கு நம்மளோட ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துருக்கிற பாதாம இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ராக்கோலி பேன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான, நல்லா டேஸ்டியான ரெசிபி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.